வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ELLE18 அப்படின்னு உள்ள பிராண்டோட காஜல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ நீங்க தவறாம பார்க்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பெல் இருக்கு பாத்தீங்களா, அதுல சப்ஸ்கிரைப்னு பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பெல் பட்டன் வரும். அதுல வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்து ஆல் அப்படின்னு உள்ள ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் இருக்காங்க, 1000 தாண்டி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஆனா வந்து வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அது அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகலையா, என்ன ப்ராப்ளம், எதுவுமே எனக்கு தெரியல. வியூவர்ஸ் எனக்கு வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்க. அதனால நீங்க வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனவங்க அந்த பெல் பட்டன்ல வந்து செக் பண்ணிக்கிங்க, ஆல்ன்னு உள்ளத வந்து நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. என்னமோ நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள டீட்டெயில் பார்க்கலாம். இது வந்து ELLE18 அப்படின்னு உள்ள பிராண்டோட காஜல். இது வந்து டிராமா காஜல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ELLE18 ஐ டிராமா போல்ட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த காஜல். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காஜல்ல வந்து நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட் உண்டு. டூப்ளிகேட் ப்ராடக்ட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ரியலான ப்ராடக்ட்ல எவ்வளவு குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி பிக்மெண்டேஷன் எதுவுமே வந்து இருக்காது. ரியலானது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கத்துல என்ன ஷைனிங்கா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து ஹோலோகிராம் ஸ்டிக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இல்லாத ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பா வந்து டூப்ளிகேட் ப்ராடக்டா தான் இருக்கும். அதனால எப்போதுமே இந்த காஜல் நீங்க வாங்கி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வாங்குங்க. இதோட பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்ல இதுல வந்து காஜல் வந்து வருது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 140 அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அதை கட் பண்ணி 90 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 90 rupees கிடைக்கும். இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஆல் டே லாங்கா இருக்கும், ஸ்மச் ப்ரூஃபா இருக்கும், வாட்டர் ப்ரூஃபா இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஐலைனர் எப்படி ட்ரா பண்றது, போல்டா எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணி இருக்கிறது என்னன்னா கான்டாக்ட் லென்சஸ் வைப்பாங்க இல்ல, அவங்களுக்கும் இந்த காஜல் வந்து சூட் ஆகும் அப்படின்னு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில காஜல் எல்லாம் ஒத்துக்காம அவங்க கண்ணுல வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும், அதனால வந்து அந்த கண்ணுக்கு எந்த விதத்திலும் எரிச்சல் கொடுக்காத ஒரு காஜல் அவங்க யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு இது சூட் ஆகும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு வந்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் லென்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, அதனால அந்த மாதிரி ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஓகேவா, இதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 0.35 gram. ஓகேவா, அப்புறமா செல்ஃப் லைஃப் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2020ல இருந்து 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்றதுக்கு பேக் சைட்ல நான் வந்து டாட் டாட்டா வந்து கொடுத்துருக்காங்க, பேக் சைட்ல ஓபன் பண்ணணும், இல்லனா இப்படி இந்த மாதிரி வச்சும் எடுக்கலாம். இதுதான் காஜல் பாருங்க, நல்ல கியூட்டான நல்ல ஒரு பேக்கேஜிங். இந்த பிளாக்ல இந்த பிங்க் கலர்ல வந்து கொடுத்துருக்கிறது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கேப் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெடியா இருக்கு, டிக்கன் ஒரு சவுண்ட் வருது பாத்தீங்களா, டிராவல் ஃப்ரெண்ட்லி தான், நல்ல டைட்டா இருக்கு. நீங்க பேக்ல வச்சு கொண்டு போனாலும் இது கேப் எதுவும் கழண்டு விழாது, சூப்பரான நல்ல பேக்கேஜிங். இந்த காஜல பொறுத்த வரைக்கும் ஷார்ப் பண்ண வேண்டாம், இந்த பேக் சைட்ல இந்த இடத்துல எதுலனாலும் நீங்க இந்த மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த காஜல் வந்து வெளியே வரும். பாருங்க இவ்வளவு காஜல் இருக்கு, 0.35 gram ப்ராடக்ட் இதுல இருக்கு. ஓகேவா, இந்த காஜல் யூஸ் பண்ற நேரம் எப்போதுமே லாங்கா அப்படி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ண கூடாது, இது வந்து கிரீமியா இருக்கிறதுனால உடஞ்சிரும், உடஞ்சி விழுந்துட்டேன்னா நமக்கு வந்து அது யூஸே இல்லை, திரும்பவும் நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி அதை லாங் ஆக்கி வச்சு ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் பாருங்க, இவ்வளவு இருக்குது. ஆனா வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி போயிட்டேன்னா அது வந்து நம்ம வாங்கியே வேஸ்ட் ஆகிரும். அதனால எப்போ நீங்க யூஸ் பண்ணாலும்
இந்த மாதிரி கொஞ்சமா வெளியே தெரியும்படி வச்சுட்டு டிரா பண்றது நல்லது. ஹேண்டில் வந்து ஸ்வாட்ச் பண்றேன் பாருங்க, நல்ல பிளாக்கா இருக்கு, போல்டான நல்ல ஒரு பிளாக்கா இருக்கு. இது எதுக்காக ஸ்வாட்ச் பண்ணேன்னா, எனக்கு வந்து நெக்ஸ்ட் இது ஸ்மச் ப்ரூஃபா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நேரமா ஆகி அப்படியே செட் ஆகிரும் பாத்தீங்களா, அதனால என்னமோ வந்து ஐல வந்து அப்ளை பண்ணலாம். காஜல் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த வாட்டர் லைன்ல, லோவர் வாட்டர் லைன்ல மட்டுமே போடுறது பிடிக்கும், அப்படியும் போட்டுக்கலாம். நான் மேல லிட்லயும் போட்டு வாட்டர் லைன்லயும் போடுறேன். இது வந்து ரொம்ப கிரீமியா அப்படி அழகா ஸ்மூத்தா வந்து கிளைட் ஆகுது, திக்கா எதுவுமே இல்ல, சூப்பரா வந்து அப்படி கிளைட் ஆகுது பாருங்க. நல்ல அப்படி ஸ்மூத் அப்ளிகேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தா கிளைட் ஆகுது, எந்த ப்ரெஷரும் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா இருக்கு, நல்ல பிளாக் ஆன நல்ல காஜல் தான் பாருங்க. நான் வந்து வாட்டர் லைன்லயும் லோவர் வாட்டர் லைன்லயும் இந்த லாஷ் லைன்லயும் சேர்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்கிறேன். இந்த லுக்கு வந்து சூப்பரா நல்லா இருக்கும். இதை விட போல்டா வேணும்னா நீங்க கீழே வந்து திக்கா கொடுத்துக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு லைட்டா விங் வேணும், கீழே வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி லுக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம லிக்யூட் ஐலைனரை பொறுத்த வரைக்கும் விங்கு வரையறனால கீழ இருந்து மேல எப்படி இழுப்போம் அதுக்கப்புறமா அப்படி ஃபில் பண்ணுவோம். ஆனா இந்த காஜல் பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து மேல இழுத்து அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு கரெக்டான அந்த விங்கு வந்து டிரா பண்ண முடியாது. ஓகேவா, ஒரு மாதிரி பெருசாகி அப்படி ஒரு மாதிரி தெரியும், ஒரு ஷேப் இல்லாம தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்க, இந்த காஜலை இங்க இருந்து இப்படி உள்ள இழுக்கணும். ஓகேவா, எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து விங்கு வேணுமோ இப்ப பாருங்க, பாத்தீங்களா எந்த அழுத்தமும் நீங்க ஐல குடுக்க கூடாது. லைட்டா வந்து வெளிப்பக்கத்துல இருந்து உள்பக்கமா லைட்டா அப்படியே வந்து லைன் கொடுத்த அப்புறம் கரெக்டா அப்படியே வந்து விங்கு வந்துடும். இதை இன்னும் போல்டா மாத்துறதுக்கு இந்த லைன்ல இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்க, கொஞ்சம் கூட லைன் இன்னும் நீளமா வேணும்னா திரும்பவும் இப்படி பண்ணிடாதீங்க, ரொம்ப மெஸ்ஸி ஆகிரும். வெளிப்பக்கத்துல இருந்து உள்பக்கமும் அப்படி இழுக்கணும். பாருங்க, அந்த விங் வந்து முடிக்கிற இடத்துல அழகா ஷார்ப்பா வந்து நமக்கு கிடைக்கும். போல்டான திக்கான நல்ல பிளாக் தான், ஆனா இது மேட் பினிஷ் கிடையாது. ஓகேவா, மேட் பினிஷ் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காஜல் வந்து மேட் பினிஷா தெரிகிற நேரம் இன்னும் அதிகமான கருப்பு அப்படி தெரியும். கருப்பான காஜல் ஆனா மேட் பினிஷ் இல்லாத காஜல். இனி நான் வந்து ஸ்மோக்கி ஐ லுக்கா வந்து கீழே ஸ்மோக்கி மாதிரி எப்படி குடுக்கறதுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இதுல வந்து ஏற்கனவே காஜல் வந்து அப்ளை பண்ணி இருக்கிற இடத்துல கொஞ்சமா அதிகமா கொடுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்மஜ்ஜர் எடுத்துக்கோங்க, இல்லனா வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் பட்ஸ் இருந்தாலே போதும், காட்டன் பட்ஸ் வச்சு நீங்க வந்து ஸ்மஜ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து வேற ஏதாவது திக்கான ஒரு ப்ரஷ் வச்சும் ஸ்மஜ் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சு ஸ்மஜ் பண்றேன். ஈஸியா வந்து ஸ்மஜ் ஆகுது பாருங்க, எந்த அழுத்தமும் கொடுக்க வேண்டாம். ஆனா மேட் பினிஷிங் வர அந்த காஜல வந்து ஸ்மஜ் பண்றது ரொம்ப கஷ்டம், ஸ்மஜ்ஜே ஆகாது, அப்படியே இழுத்து இழுத்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து ஸ்மஜ் பண்ணனும்.
இது அப்படி இல்ல, ரொம்ப ஸ்மூத்தா அப்படி ஸ்மஜ் ஆயிட்டு பாருங்க. ஸ்மஜ் பண்ண பிறகு பாருங்க நல்லா இருக்கு, கொஞ்சம் கூட வந்து நல்ல போல்டா அப்படி ஒரு லுக் தெரியுது. எனமே நம்ம இது ஸ்மஜ் ப்ரூஃபா அப்படின்னு பாப்போம். இது வந்து அப்ளை பண்ணி நிறைய நேரம் ஆகிருச்சு, பாக்கலாம். ஸ்மஜ் ப்ரூஃப் கிடையாது பாருங்க, ஸ்மஜ் ஆகி இருக்குது. ஓகேவா, அதாவது பாத்தீங்கன்னா ஸ்மஜ் ஆகுது, அப்படி ஃபுல்லா அந்த காஜல் மொத்தமா அழிஞ்சு போறது மாதிரி இல்ல. அதாவது டிரா பண்ணி இருக்கிற காஜல் மொத்தமா அப்படி காணாம போய் அப்படியே ஸ்மஜ் ஆகி போகல, அந்த மாதிரி இல்லாம அந்த லைன் அப்படி இருக்குது, ஆனா லைட்டா வந்து ஸ்மஜ் ஆகுது. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை இல்ல, ஆனா வந்து பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு வந்து இந்த பிரைஸுக்கு இந்த காஜல் வந்து பெஸ்ட் தான். ஓகேவா, நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்ல திக்கான போல்டான நல்ல விங் எல்லாம் வந்து டிரா பண்ணலாம், நல்லா இருக்கு. வாட்டர் லைன்ல எல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கிறேன், இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல ஆகுது. ஓகேவா, நான் அப்ளை பண்ணி, ஆனா எனக்கு இது வரைக்கும் கண்ணுல எந்த எரிச்சல் எதுவுமே இல்லை. நார்மலா ஒரு சில காஜல் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற நேரம் கொஞ்சமா அப்படி கண்ணுல தண்ணி வரும், கொஞ்சம் எரியறது மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த காஜல் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகல, காஜல் வந்து நல்லா இருக்கு. நீங்க வாங்கி யூஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் இந்த காஜல வந்து லோக்கல் ஷாப்ல இருந்தா வாங்கினேன், ஆன்லைன்ல வந்து மோஸ்ட்லி நிறைய வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு லோக்கல்லே வந்து கிடைக்கும், இருந்தாலும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா, நான் இன்னைக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.